கன்னட பவர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் மாரடைப்பு காரணமா இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. இன்னைக்கு காலையில திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா சொல்லி பெங்களூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. இதை தொடர்ந்து ICU சிகிச்சை பெற்று வந்த அவரு உயிரிழந்திருக்காரு. கன்னட சினிமா உலகின் உச்சபட்ச ஸ்டார்கள்ல ஒருத்தர் தான் புனித் ராஜ்குமார். பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அப்பு அப்படின்னு இவரை செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பு, ஜாக்கி, வம்சி, ராம் உள்ளிட்ட பல ஹிட் படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. 46 வயசாக கூடிய இவரு இன்னைக்கு காலையில ஜிம்ல ஒர்க் அவுட் செய்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. அப்போ குமட்டல் ஏற்பட்டு மாரடைப்பு காரணமா மயங்க வேண்டதாகவும் சொல்லப்படுது. இதன் பின்னர் இவரை மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவரை பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர்கள் அவர் கிரிட்டிக்கலான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட நிலையில இப்போ அவரு உயிரிழந்திருக்காரு. புனித் ராஜ்குமார் பாரம்பரியமான சினிமா குடும்பத்தை சேர்ந்தவரு. இவருடைய தந்தை ராஜ்குமார் கன்னட திரையுலகத்துல ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம புனித் ராஜ்குமாருடைய தந்தை ராஜ்குமார் ஈரோடு வந்திருந்தப்போ சந்தன கடத்தல் வீரப்பன்னால கடத்தப்பட்டாரு. இந்த ராஜ்குமார் மற்றும் பர்வதம்மா தம்பதியினருக்கு கடந்த 1975 மூன்றாவது மகனா பிறந்தவர் தான் புனித் ராஜ்குமார். இவருக்கு ராகவேந்திரா ராஜ்குமார், சிவராஜ்குமார், பூர்ணிமா அப்படின்னு உடன் பிறந்தவங்க இருக்காங்க. இவரு ஒரு ஹீரோவா அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே கடந்த 1999 அஸ்வினி அப்படிங்கிறவங்களை திருமணம் செய்துட்டாரு. புனித் மற்றும் அஸ்வினி தம்பதிக்கு வந்திதா மற்றும் தீதி அப்படின்னு ரெண்டு மகள்கள் இருக்காங்க. இவரு ஒரு குழந்தை நட்சத்திரமா தன்னுடைய ஒரு வயசுல இருந்தே தன்னுடைய தந்தை கூடவும் மற்ற நடிகர்கள் கூடவும் நடிச்சிருக்காரு. குழந்தை நட்சத்திரமா 1986 வரைக்கும் நடிச்சிட்டு இருந்திருக்க இவரு கடந்த 2002 அப்பு அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கன்னட திரையுலகத்துல ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு. இவருடைய நடிப்புல கடைசியா April 1 யுவரத்னா அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இப்ப இவருடைய நடிப்புல ஜேம்ஸ் மற்றும் த்வித்வா அப்படிங்கிற ரெண்டு படங்கள் உருவாகிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ திடீர்னு மாரடைப்பு காரணமா அவர் உயிரிழந்திருக்க சம்பவம் அவருடைய ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கு.